ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நந்தியாவட்டம் பூ வச்சு உங்களுக்கு மாலை கட்டுறது சொல்லித்தரேன். இது ஏற்கனவே உங்களுக்கு மாலை கட்டுறதுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்தவங்க வந்து மல்லிகைப்பூவில் மாலை கட்டுறப்ப எனக்கு நிறையா கீழே கொட்டிடுது, நீங்கள் கட்டுற மாதிரி எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து புதுசாக மாலை கட்ட ட்ரை பண்ணுறவங்க நந்தியாவட்டம் பூ வச்சு ட்ரை பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதோட ஸ்டெம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்குது, அப்போ உங்களுக்கு எவ்வளோனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொல்லித்தரேன். நார்மல் த்ரெட்டு தான் இது. என்ன பண்ணும், வழக்கம் போல் இது நல்லா கையில் சுற்றிக்கிங்க. சுற்றிக்கிட்டு ஒரு பேர் இதை நீங்கள் நல்லா நெருக்கமாக வச்சு கூட கட்டலாம். இங்கே பாருங்கள் எப்படி. தெரியுதுங்களா, இப்போ இதை டேர்ன் பண்ண, இப்படி போட்டோம் நாட் போட்டோம், இப்போ இதை திருப்பிட்டோம், அவ்வளோதான். இந்த த்ரெட்டு நம்ம க்ரிப்பு விடவே கூடாது, க்ரிப் வச்சுங்க. இப்போ இந்த நந்தியாவட்டம் பூ இருக்கு இல்லைங்களா, இந்த பூவுக்கிட்டையும் நீங்கள் வச்சு இதை வந்து நாட் போடலாம், இல்லாட்டி கொஞ்சம் தள்ளியும் இப்படி வச்சும் போடலாம். உங்களுக்கு சர்க்கிள் எவ்வளோ பெருசு வரணும் அப்படின்ற தகுந்தபடி நீங்கள் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா கிட்ட வைக்கிறேன், ஏன்னா நீங்கள் பெரிய சர்க்கிளாக இருந்தாக்கா தலையிலலாம் வைக்கிறதுக்கு நல்லா இருக்காது, அவ்வளோதான். இந்த டைட் பண்ணுங்கள், க்ரிப் வைக்கணும். திருப்பி சொல்லித்தரேன், இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பூ வந்து கீழே விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை, உதிரவே உதிராது. நீங்கள் நல்லா க்ரிப் வச்சுக்கணும்னா மல்லிகைப்பூ சின்னதாக இருக்கும், ஒருவேளை அது உங்களுக்கு பிடிக்க வாட்ட வரலாம், கீழே விழலாம். ப்ராக்டிஸ் பண்ணால் அது வந்துடும், ஆனால் இது அதை விட ஈஸி. பாருங்கள் இந்த பூக்கு மேலே பக்கத்தில் இப்படி மேலே வச்சு அது மேலே போட்டு அந்த பூக்கு கீழே இப்படி இழுக்கணும், இழுத்துருங்க, அவ்வளோதான். டைட்டாக இதை பிடிச்சிங்க, திருப்பி பக்கத்தில் வைக்கிறேன். அது மேலே போட்டு அந்த ஒரு பூ தான், மற்ற பூக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது நல்லா கிட்ட வச்சுங்க, வச்சுட்டு அந்த மேலே போட்டு அடியிலேருந்து இதை எடுத்துக்கோங்க. இதையே நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே போங்க. நான் செய்ய செய்ய நல்லா கவனிச்சிங்க. நான் இதை உங்களுக்காக ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறேன். மேலே இப்படி வச்சு ஓகே, எனக்கு இப்போ கொஞ்சம் லென்த் வந்துருச்சு. அதனால் நான் இப்படி டேபிள் மேலே வச்சு செய்யாமல் இப்படி நான் ஒரு இடத்துல தொங்க வச்சுருக்கேன், கையில் வச்சுருக்கேன், கீழே எதுவும் தடுக்காத அளவுக்கு தொங்க விட்டுருக்கேன் பூவை. இப்போ இது மேலே வச்சு நீங்கள் வந்து அழகாக இப்படி பூவை வந்து சுற்றி இப்படி எடுக்கலாம். நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன், பாருங்கள் திருப்பி பூவை அப்படி வச்சு ரிட்டர்ன் பண்ணி எப்படி சுற்றிக்கிங்க, மேலே வச்சு நீங்கள் சுற்றிக்க வேண்டியதான்.
நீங்கள் மாலைலாம் கட்டும்போது, சாமிக்கு மாலையாக கட்டும்போது ரொம்ப நீட்டாக வரும். அப்படி நீட்டாக வரும்போது நீங்கள் இது மாதிரி தொங்க வச்சு செய்யும்போது உங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி ஒரு சுற்று சுற்றுங்க அந்த மாலையை. நம்ம இப்போ எண்டுக்கு வந்துட்டோம். இதை வந்து கட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிருச்சு. இங்கே பாருங்கள், அப்படியே மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கும். அரேஞ்ச்மெண்ட் பாருங்கள், ரொம்ப யூனிஃபார்மாக இருக்குது. இப்போ நீங்கள் இதை வந்து வைக்கும்போது நீங்கள் மல்லிகைப்பூ வச்சுருக்கீங்களா இல்லை நந்தியாவட்டம் வச்சுருக்கீங்களாங்களே வித்தியாசம் தெரியாது. அழகாக இது கொண்ட நடுவில் இதை சுற்றி வச்சுட்டு பாருங்கள், ஜடவில்லை இருக்குல்ல அதை அழகாக நடுவில் வச்சு அப்படியே லைனாக இது மாதிரி இன்னும் தொடர்ந்து ஜடவில் லைனாக ஜட நீட்டுக்கு நீங்கள் எட்டெட்டு அப்படி வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நீங்களே வந்து ஜடை வந்து செஞ்சிடலாம். இதை வந்து நம்ம மாலையாகவும் கட்டலாம். இப்போ நான் ஏற்கனவே ரோஸ் மாலை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. இப்போ இது ஒன் சைடு வச்சுக்கிட்டு இதே மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்து இன்னொரு சைடு வச்சுட்டு உங்களுக்கு கீழே வந்து குஞ்சாலை மாதிரி இப்படி செஞ்சு நீங்கள் சாமிக்கும் அதை மாலையாக செஞ்சு போடலாம். நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.